ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நாகராஜன் சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். நாகராஜன் சொல்லுங்கள் சார். இந்திய பாலியல் சங்க தலைவர் காமராஜர் சார்ன்றதுனால பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்னங்க? எது எது பாலியல் சார், என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இல்ல சார், ஒரு மேரேஜ் ஆகணுங்க, இன்னொரு மேரேஜ் ஆகணுங்க, தேவையில்லாம ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு பாலியல் பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். சார், இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. பர்சனலான சில ரகசியம் சொன்னீங்க சார், ரகசியம் போட்டிருக்கு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஏஜ் மேல போனவங்க வந்து பாலியல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். இது எப்படி ஏற்றுக்கலாம்? அதாவது பழைய தகராறுகளை வச்சுக்கிட்டு இது கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இது இந்த பிரச்சனைக்குள்ளே வராது. இப்போ நாம் இந்த விஷயங்களை பேசுகிறதில்ல. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதோ பாலியல் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது அது அவங்க விசாரித்து தான் பார்க்கணும். இந்த விஷயங்கள் வந்து சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ நீங்க வந்து பாலியல் சங்க தலைவர் காமராஜர் சார் சொன்னதுனால தான் சார், சங்க தலைவர் அப்படின்றதுனால தான் சார் ஓர் டவுட். சரிங்களா? சரிங்க, நன்றி. இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது சோசியல் மீடியா. ஒரு காலத்தில் பத்திரிகைகள், அடுத்து டிவி போன்ற சேனல்கள் வந்தது, அடுத்து இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட சோசியல் மீடியா வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு வந்து இந்த சோசியல் மீடியா ஒரு வேறு திசையில் போயிட்டுருக்கு. இதில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம குழந்தைகளும் நாமளும் எதிர்கொள்கிறோம். பல பேருக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருது. ஈவன் உறவுகள்லேயே பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போடுறாங்க, ஒரு பிக்சர் போடுறாங்க, இல்லை எனக்கு லைக் கொடுக்கல அப்படின்னு அப்செட் ஆகிறாங்க. அதை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள்லாம் போய்கிட்டுருக்கு. இப்போது உலகம் முழுவதுமே இதை பற்றிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாக்களில் செப்பரேஷன், ரிஜெக்ஷன், என்னை வந்து ஏற்றுக்கலை அப்படின்ற அளவுக்கு பெரிய சண்டைகள்லாம் பெரிய அளவில் போய்கிட்டுருக்கு. அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரிஜெக்ஷன் அப்படின்னு. இதில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி வெளியே கொண்டு வரப்படுது. முன்ன எப்போதையும் கூட பல்வேறு பிரச்சனைகள் வெளியே கொண்டு வந்து மீடியாக்களில் வாதிக்கிறாங்க. ஒன்று, புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் கிடைக்குது. முன்னெல்லாம் பத்திரிகைகள் வழியாக தான் யாரும் எழுத முடியும், ஒரு சிலர் தான் அதை பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லோருமே அவர்களுடைய விஷயங்களை ஃபோட்டோக்களை போட முடியும், மற்றவர்களோட தொடர்புகள் கொள்ள முடியும். இதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, தவறான பல்வேறு செய்திகளும் இதில் ஈஸியாக பரப்புகிறாங்க. அடுத்து ரொம்ப சீக்கிரமாகவும் அது பரவிடுது. தவறான ஒரு செய்தி வந்தால் கூட அது பரப்பப்பட்டு வெகு சீக்கிரம் அது உண்மையாக தப்பான்னு யாரும் அனலைஸ் பண்ணாமல் அது வேகமாக அது பரவுது. ஸ்டூடெண்ட், அதே மாதிரி இளைஞர்கள் வந்து நீண்ட நேரத்தை இந்த மீடியாக்கள், சோசியல் மீடியாக்களில் செலவு பண்ணுறாங்க. அவங்களுடைய அகடமிக் கிரேடில் ரொம்ப குறைகிறாங்க. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் நிறைய நேரத்தை பல பேர் செலவு பண்ணுறதுனால சமுதாயத்திற்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டி குறையுது, உற்பத்தி குறைகிறது. இதெல்லாம் பிரச்சனைகளாக உலகம் முழுவதுமே பார்க்குறாங்க. ஒரு பக்கம் நன்மைகள் நிறைய இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது.